Hello friends, welcome to my channel Home Inspiring Vlogs. ரொம்ப நாளா wishlist ல இருந்த ஒரு வீடியோ தான் இது. இதுகான ஒரு environment கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு அற்புதமான இடம் அமைஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட பேசணும்ங்கறதுக்காகவே இது மனதோடு பேசலாம் அப்படிங்கற ஒரு குட்டி சீரிஸ் தான் அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ரம்யமான சூழல், சாயங்காலம் 6:30 மணி, உங்களை சுத்தி எங்க பார்த்தாலும் தண்ணி, இதமான காத்து, உங்கள் காதுகள் அப்படியே வருடிட்டே போகுது, அங்கங்க லேசான பறவைகளோட சத்தம். இந்த சத்தத்துல உங்க மனசுல என்னென்ன விஷயங்கள் தோணும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தனிமையில உட்கார்ந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என் மனசோட நான் பேசிக்கிறக்கான என்னோட மீ டைம் அப்படிங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும்போது தான் நம்மளோட தேவைகள் என்ன, நம்ம இங்க இருக்கோம், நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, நம்ம இலக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து அப்படியே காமா மனசு யோசிச்சுட்டே போகும். நிறைய பழைய நினைவுகள் வந்து வந்து போகும் இதுக்குள்ள. அதுவும் நம்ம கடந்து வந்த பாதை கரடுமுரடான பாதைகளா இருந்திருந்தா ஒரு செகண்ட் கண்ணை மூடினா கூட கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி தானா உருண்டோடும். இதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. தனிமையில் உட்கார்றது பிடிக்கும், ஆனா தனிமையில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி வந்து போகும். அப்போதான் நம்மளை நம்மளே உணர்றதுக்கான ஒரு பர்சனல் டைம் நமக்கு கிடைக்கும். நம்ம கடந்த காலம் அழகானதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு தனிமை நேரத்தில் அதை அசை போட்டு பார்க்கும்போது அந்த ஃபீலிங்கே ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் நம்ம மனசில். இதுவே நம்ம நடந்து வந்த பாதை ரொம்பவே கரடுமுரடான பாதையாக நிறைய கஷ்டங்களோடு இருந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு தோணும், அப்பா இவ்வளோ தூரம் நம்ம பயணிச்சிருக்கோமா இந்த வாழ்க்கையில், இன்னும் எவ்வளவு தூரம்டா நம்ம போகணும் அப்படின்னு. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், நம்ம கேட்டதை இந்த பிரபஞ்சம் நமக்காக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரபஞ்சம் நமக்கான இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கு, கூடவே நிறைய பொறுப்புகளையும் நிறைய கேள்வித்தாள்களையும் நமக்கு அனுப்பி வச்சிருக்கு. இதுக்கான பதிலை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில. இங்கே வந்த ஒவ்வொருத்தரோட கேள்வித்தாளும் வித்தியாசமான கேள்வித்தாள் தான், அதே மாதிரி அதுக்கான பதிலும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக தான் எழுத முடியும். ஏன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எழுதிக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, இவங்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்கு அமைஞ்ச கேள்விகள் வேற, நமக்கு அமைஞ்ச கேள்விகள் வேற. ஒவ்வொருத்தருமே இந்த கேள்வித்தாளில் இருக்கிற பதிலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த பதில் சீக்கிரமா தெரிஞ்சு ஃபாஸ்டா எழுதி முடிச்சு சீக்கிரமா லைஃபை பாசிட்டிவ் மோட்ல கொண்டு போயிடுறாங்க. ஒரு சிலருக்கு பதிலை தேடுறது மட்டுமே ஒரு தேடலா இருந்துகிட்டே இருக்கு காலம் பூரா. எப்படா இந்த பதில் கிடைக்கும் அப்படின்னு தேடி 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 கால் வலிச்சது தான் மிச்சம். இன்னைக்காச்சு அந்த பதிலை கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு ஒவ்வொரு விடிகளை நோக்கியும் நம்பிக்கையோட அவங்களோட பயணம் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. ரொம்ப தூரம் ஓடுனதுக்கப்புறம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே கொஞ்சம் சலிப்பு தட்டவே செய்யும். என்னடா வாழ்க்கை, எதுக்குடா இந்த ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சலிப்பு கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே மனசில் தங்காது. ஏன்னா வேற வேற பொறுப்புகள் அவங்கள அழைச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த சலிப்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த மனசில் இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடும் அடுத்த நிமிஷமே. நம்பிக்கைக்கு அவ்வளோ பவரா? நிச்சயமாக நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாமா அப்படின்னா, நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஜெயிக்கிறது எங்க, வாழறதே கஷ்டம்தான் இந்த உலகத்தில். யார் எந்த திசையை நோக்கி பயணித்தாலும் சரி, எல்லாரும் பிடிச்சிருக்கிற ஒரே ஒரு கயிறு எதுன்னா அந்த நம்பிக்கைங்கிற ஒரு கயிறு மட்டும்தான். அதை வச்சு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியும் இந்த உலகத்தில். இந்த பிரபஞ்சம் நம்பிக்கையை எப்படி மனுஷனுக்கு கொடுத்துச்சோ அதே மாதிரி கூடவே அதை குலைக்கிறதுக்கான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து அனுப்பியிருக்கார் பகவான். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி இந்த நம்பிக்கையை எவ்வளோ டஃப்பாக நம்ம போய் கட்டி பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்கும் தெரியுமா வாழ்க்கையில்? எது தேவையோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு, எது தேவையில்லையோ இந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி அதையெல்லாம் இந்த தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னா அப்படியே மனசே ரொம்ப லைட்டான மாதிரி இருக்கும். அடுத்த நிமிஷம் நமக்குள்ள ஒரு பவர் அதிகமாக இருக்கிறத நம்மளால உணர முடியும். மற்றவங்களோடு இருக்கும்போதும் பேசும்போதும் கிடைக்கிற நம்பிக்கையும் பவரும் வேற. இதுவே நம்ம மனசோட நம்மளை ரசித்து நம்ம பேசிக்கிற விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை நமக்குள்ள அழகானதாக காமிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றா. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி உணர்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.